நான் வந்து ஒரு டியூஷன்ல போய் சேர்ந்தேன் படிக்கணும்னு. நான் போனது படிக்கிறதுக்கு இல்லை, அங்க நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆள் என்னடா நீ எழுப்பி எழுப்பி கேள்வி கேட்டுட்டே இருக்க, நமக்கு தெரியவே இல்லை, எல்லாரும் மூடியும் அசிங்கமாயிட்டே இருக்கு. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு டியூஷன் போறத நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வெளியே டியூஷனுக்கு வெளில தான் வெயிட்டிங், ஆனா நம்ம வெளில வெயிட் பண்றோம்னு உள்ள இருக்கிற நம்ம ஆளுக்கு தெரியணும். ஸோ அப்போ என் பைக்கில் நான் ஒரு உல்ஃப் ஹார்ன் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பேன், ஒரு யமஹா பைக்கில் ஓன்னு ஒரு ஹார்ன். ஸோ நான் எப்போல்லாம் அந்த பக்கம் போகிறோன்னு நம்ம வந்துட்டேன் அவங்களுக்கு சிக்னல் ஓ ஓ ஒன்று சிக்னல் கொடுத்துட்டு போயிடுறது. உள்ளே இருக்கிற அவங்களுக்கு நல்லா தெரியும், ஓகே நம்மால் வந்துட்டான் நமக்காக வெளில வெயிட் பண்ணுறான். இப்படியே இது கொஞ்ச நாள் போதுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வாத்தியார் உஷார் ஆகிட்டார். எவனோ ஒருத்தன் வெளில இருந்து உள்ள சிக்னல் கொடுக்குறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் அவர் சொல்லியிருக்காரு, இப்போ உள்ள உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்களாம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கி ஒரு ஆயல் ஆகிடுவீங்க. வெளியில் ஒருத்தன் ஓம் ஓம்னு சவுண்டு கொடுத்து சுற்றிட்டு இருக்கான் பாரு, அவன் நடுத்தெருவில் கூத்தாட தான் போறான்னு சொன்னாரான். அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ, நான் இன்னைக்கு கூத்தாட தெருவே தமிழ்நாட்டில் இல்லை. நமக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கோங்க. ஸோ தனுஷோட இந்த சிம்பிளிசிட்டி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்து இழிவாக வந்து அவங்க கீழ்த்தரமானவங்க அப்படின்னு யாரும் வந்து எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ எனக்கு தான் வேலை இருக்குது, எனக்கு தான் காசு இருக்குது, நான் தான் அழகி, நான் தான் எல்லாமே அப்படின்னு மற்றவங்களை வந்து தரை குறைவாக நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஒருத்தர் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தப்பாக வந்து நம்ம வந்து நினைக்கக்கூடாது, கணிக்கக்கூடாது. எப்போ வேணும்னாலும் அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம் டைமுக்கு ஏற்றபடி. ஸோ கீழே இருக்கிறவங்க மேலே வரலாம், மேலே இருக்கிறவங்க கீழே வரலாம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை போகலாம், காசு இருக்கிறவங்களுக்கு காசு போகலாம், காசு இல்லாதவங்களுக்கு காசு வரலாம். ஸோ யாரையும் வந்து தப்பாக வந்து கணிக்காமல் இருப்போம், நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை கொள்ளாமல் இருப்போம். வாழ்த்துக்கள்.